படம் 2. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் வண்டல் விசிறி ஆகும். குற்றால நீர்வீழ்ச்சி டேஷ் ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. சிற்றாறு பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் மொரைன்கள். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. பின் குறிப்பிட்ட வையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று டேஷ் கடற்கரை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் பாறை சிதைவு என்கிறோம். ஒரு ஏரி அல்லது ஒரு கடலில் ஆறு சேருமிடம் ஆற்று முகத்வாரம் எனப்படுகிறது. காற்று அரிப்பு தனி குன்றுகள் தென்னாப்பிரிக்காவில் கலஹாரி பாலைவனத்தில் காணப்படுகிறது. ஜெர்மனியில் காணப்படும் சர்க் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிக நீண்ட கடற்கரை மியாமி கடற்கரை ஆகும். பொறுத்துக. பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் பாறை சிதைவுகள். ஆன்சர் கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள். ஆன்சர் குதிரை குழம்பு ஏரி. நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல் பனி ஆறுகள். பிறைவடிவ மணற்குன்றுகள். வேம்பநாடு ஏரி காயல். அரித்தல் வரையறு. நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என பல்வகைப்பட்ட காரணிகளால் புவியின் மேற்பரப்பு அடித்து செல்லப்படுவதை அரித்தல் என்கிறோம். வீழ்ச்சி குளம் என்றால் என்ன? நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழியுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளத்தை வீழ்ச்சி உட்பாய் தேக்கம் எனப்படுகின்றது. காயல்கள் என்றால் என்ன? ஒரு உதாரணம் தருக. கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் காயல்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி.